ஓம் சாய்ராம். சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜாய். உங்களுடைய பக்தர்கள் அனைவரும் எங்களுடைய வீடியோக்களை பார்த்து கமெண்ட்ஸும் ரொம்ப அற்புதமான தகவல்களும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன, இதில் வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் பாபாவிடந்து நமக்கு கிடைத்த விடைகளே காரணம். இதுக்கும் காரணம் அவர் தான். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பல விதமான பக்தர்களில் பல விதமான அற்புதங்கள் பாபா நடத்திட்டுருக்காங்க. அதில் ஒரு பக்தர், பல விதமான ஒரு சாய் பக்தர்களில் ஒரே ஒரு பக்தருடைய வாழ்க்கை வரலாறுங்கிற கதையை நம்ம இனிமேல் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அவர் எப்படி இருந்தார், இதுக்கு முன்னாடி எப்படி வளர்ந்தார், இதுக்கப்புறம் அவர் எப்படி வந்துட்டுருக்காரு, இதுக்கு காரணங்கள் என்ன, எதுவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இல்லாமல் இருக்கும் மக்களுக்கும் சரி, எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்கும் சரி, இது ஒரு காரணமாக அமைய நான் கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு உலகத்து உலக அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். உண்மையை சொல்கிறேன். ஓம் சாய்ராம். ஒருவன் ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பெறப்படுப்போம், நம்ம வந்து தாய் வயிற்றுலேருந்து நம்ம பிறப்பெடுப்போம். அவங்க வந்து அந்த பிறப்பெடுக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்ன பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு வந்து ஒரு வருஷத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும், சில பேருக்கு 2 வருஷத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும், சில பேர் குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய கடவுள்களை போய் வழிபாடு நடத்தியிருப்பாங்க, மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி சில விஷயங்கள் தெய்வங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு விஷயத்த தன்னுடைய அனுபவங்களையும் சொல்லி இந்தமாரி இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும். அப்படி தான் நடந்த ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுடைய காலகட்டங்கள் எப்படி இருக்கிறதுனா, சாய் எப்படி இருப்பார்னு தெரியாமையே இருக்கும். இப்போ தான் நமக்கு வந்து பாபா தெரியும், எல்லாருக்கும் பாபா இவங்க வந்து இந்து மதத்தில் பிறந்து முஸ்லீமாக வளர்ந்தாங்க, எல்லா மதத்தினரையும் ஆதரவிக்கிற ஒரே இடம் சாய்நாதருடைய கமல பாத சரணம் மட்டும்தான்னு நமக்கு இன்றைக்கி தெரியும். ஆனால் அப்போ நமக்கு தெரியாது இல்லையா, அந்த பையன் வந்து மனதாக வந்து என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, ஆத்மீகமான பக்தி நம்ம சொல்லி கொடுத்தா தான் வரும். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், இந்த இடத்துல அந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு நடத்துகிறோம், நம்ம வழிபாடு நடத்தினா தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச அந்த நல்ல விஷயத்த 4 பேருக்கு நம்ம வெளியில் சொல்ல முடியும். ஆனால் அந்த பையனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படின்னா, அவன் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய தாத்தா பாட்டிகிட்ட தான் அவன் வளர்கிறான். அந்த வளர்கிற காலத்துலேயும் அவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயலாக அவன் நடந்துட்டுருக்கான். வகுப்புலேயும் சரி நல்ல எண்ணங்கள்லேயும் சரி முதல் மாணவனாக திகழ்கிறான். அவனே அறியாமல் கடவுளுடைய படத்தை அவன் ஒரு புக்கில் வரைகிறான். இப்படிலாம் இருக்கும்போது அந்த பையனுடைய ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கும், தெய்வ பிரியும் நம்ம சொல்ல முடியாது, இல்லை சாதாரண பிரியும் நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் மனசில் கடவுள் குடி கொண்டிருக்கான். இதுதான் ஒரு உண்மையான சாத்வீகமான ஒரு உண்மை. இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒரு உண்மையை அந்த ஒரு அந்த வகுப்பில் அத்தனை மாணவர்களுக்கும் அவன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கும்போது அவன் ரொம்ப ஒரு குரு வணக்கத்தை செலுத்தி தாய் தந்தை வணக்கத்தை செலுத்தி அதுக்கப்புறம்தான் அவன் கல்வி பயிலவே போகிறான். அந்த காலகட்டங்களில் வந்து அவனுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது, நம்ம எதை நோக்கியும் இல்லை, நம்ம வந்து நல்லவனாக இருக்கணும்னு, நல்லவன் கெட்டவன் இப்படிங்கிற ஒரு வேறுபாடே தெரியாமல் தான் நம்ம வளர்ந்துடுறோம். சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகும்போது ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அனுபவங்கள் படும்போது நம்ம ஒரு பொருட்கள்லாம் நம்ம மாறி வந்துடுறோம். செதுக்க செதுக்க நம்ம எப்படி வருவோமோ ஒரு ஒரு இடத்துல நம்மளை செதுக்கியிருப்பாங்க, ஒரு ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுருப்போம். அதுமாரி தான் அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த உங்கள் தாத்தா உங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தங்கி படிச்சிருந்த அந்த காலங்கள் போய் அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து அங்கே அதாவது 2ஆம் வகுப்பு, முதல் வகுப்பு படித்தது தாய் தந்தை அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் படித்தது, 2ஆம் வகுப்பு அவங்க அப்பா அம்மாவோடய சேர்ந்து படிச்சிடறான். இதுதான் விதியோடைய சூழ்ச்சியமும் உண்மை. என்னென்னா அவங்க அப்பா அம்மா வந்து அவனை வந்து பார்க்க போகிறான், வர்றாங்க, டெய்லியும் வர்றாங்க, மாதத்துக்கு ஒருத்தவரை வந்து பார்த்துட்டு போகிறது. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கு அவன் செல்லமான ஒரு பேரன்னு வச்சிங்களேன், அவன் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆத்மீகமான தொண்டாற்றி ஒரு இணை பிரியாமல் கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போகிறாங்களே, நம்ம வந்து இங்கே
படிந்த இருந்துட்டோம் படித்து முடிச்சிட்டோம், ரெண்டாவதுலேருந்து நம்ம ரெண்டாம் வகுப்புலேருந்து நம்ம அப்பா அம்மாவோட தங்கி படிப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்க அப்பா அம்மாவோட போய் சேர்ந்துடுறான். சேர்றது தான் அந்த விதியோட காலகட்டமே ஆரம்பிக்குது அந்த இடத்துல. அப்படி இருந்த அந்த சாத்வீகமான குணம் உள்ள அந்த பையன் இன்றைக்கி இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது அவனுக்கு என்ன நிகழ்வு நடக்கிறதுனா, அவங்க அப்பா அம்மா ஊரில் இருக்கிற அந்த இவன் இருந்த அந்த கேரக்டருக்கும் அவன் நல்ல வள பழக்க வழக்கங்களுக்கும் அப்படியே தடம் புரண்டு மாறி போயிடுறான். அங்கே உள்ள மக்கள் இவனை தொந்தரவு செய்கிறது, இவனை வந்து ரொம்ப எடிட்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து இவனை பயமுறுத்துறது, தகராத வார்த்தைகளெல்லாம் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரியே சொல்லி சொல்லி அவனை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போவே அவன் வந்து என்ன எங்கே ஏன் இப்படி நம்ம வந்தோம் எதுக்கு நம்ம வந்தோம்னு தெரியாமையே அவனுடைய வாழ்க்கை வரலாறு ஓடிக்கிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மூன்றாம் வகுப்பு 4, 5, 6 இப்படியே வந்து ஒரு 10, 11 முடிஞ்சிடுச்சு, இப்படியே அவனோட லைஃப் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வேலை தேட ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் அவனுக்கு என்ன நடக்குது, ஒரு ஒரு இடத்துலையும் போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம எந்த ஒரு கம்பெனிலையுமே நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். அவனுடைய சாத்வீக பொருள் என்னென்னா, பொதுவாகவே வந்து நம்ம செஞ்சிற வேலைக்கு கூலி கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு தான் வாழ்ந்துட்டு இது வரைக்கும் இருக்கிறது. ஆனால் மனதார பார்த்திங்கன்னா தர்மத்து சிந்தனையிலேயே இருக்கிறது. எந்த ஒரு தர்ம நிகழ்வுலையும் நல்ல ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும், நிறைய பேருக்கு உதவணுங்கிறத மனப்பான்மை. இப்படியே ஒரு ஒரு கம்பெனியாக வேலை பார்த்து கடைசி நேரத்தில் அவனுக்கு வந்து கடவுள் மேலே ஒரு வெறுப்பு ஒன்று வந்துடுது. நம்ம வந்து இப்படிலாம் இருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குமே தவிர ஒன்றும் வளர்ச்சி அடையிலையே. அப்போ வந்து காலங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கு, இந்த காலங்களுக்கு காரணங்கள் என்ன, பணக்கு பற்றாக்குறை எப்படி வருது, ஏன் வந்து படித்து முடித்தவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமையலை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கும்போது எங்கே நம்ம போனாலும் யாரை நம்ம கேட்டாலும் ஒன்றும் நமக்கு புரியாது, புரிய போகிறதும் கிடையாது. அவங்கவுங்க அதை யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க. தன்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. அந்த நிகழ்வு எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் வாழ்க்கைங்கிற ஒரு சூழ்ச்சி பாதையில் ஒரு முள் மாதிரி மாட்டிக்கிட்ட அந்த பையனை எடுக்க வர்ற ஒரே அவதாரம் தான் இந்த சாய அவதாரம். இவன் இந்த பையன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை. இந்த அவதாரத்தில் வந்த நோக்கங்கள் என்னென்னா, ஆறுதல் சொல்ல ஒரு தந்தை இல்லை, அதேமாரி அரவணைக்க ஒரு தாய் இல்லை, எல்லாம் கலந்த குருவாக அவர் வரார். அந்த ஒரு சாத்வீக பாதையான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பாபாக்கிட்ட பிடிச்ச ஒரு உண்மை. அப்புறம் தொடர்ந்து அவனுடைய லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே பார்த்தாலும் அவருடைய ஞாபகம் அப்படியே வளர 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 அவனுக்கு மன திருப்தி, எனக்கு இவ்வளவு இருந்தால் போதும், இது எனக்கு போதுங்கிற ஒரு மன நிறைவை கொண்டு வர ஒரு சாத்வீகமான அவதாரம் தான் அந்த சாய அவதாரம். அதனால் நமக்கு வந்து நம்ம அதிகமாக வேணுங்கிற ஒரு ஆசை நம்ம பட்டது கிடையாது, இனிமேல் நம்ம பல போகிறதும் கிடையாது, இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போகணுங்கிற உண்மையை கொண்டு வந்துடுறாங்க. நிறைய டிவோட்டி என்ன செய்கிறாங்க, அப்படியே தன்னுடைய தானே வருத்திக்கிறாங்க, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னா அப்படியே ஒரு அதுமாரி என்ன காரணம், அவங்களுடைய மனசு வந்து ஒரு நிலையில் இல்லை, அது வந்து தமக்கு அடங்காது. அது அடக்கிறவர் யாருன்னா நம்ம மகான்கள் தான். அவங்களோட சன்னிதானத்தில் அவங்களோட அவங்காலத்தை நம்ம கால் தடத்தை பதிப்போம். ஓம் சாய்ராம்.